இப்போ அதில் முதலாவது ரூல் என்னன்னு சொல்லி சொன்னால், முடிஞ்சு போச்சுன்னா அந்த செயல் முடிஞ்சு போச்சுது, அது பிறகு அதை போய் நம்ம தொடர்கதையே ஆக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சுது, முடிஞ்சு போனது பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு போச்சுது, அவ்வளோதான். அதனால் முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிடணும். அப்புறம் அதை நம்ம கமா போட்டு தொடர்கதையே ஆக்கக்கூடாது. அதனால் முடிஞ்சு போனதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுங்கிற மாதிரி அதை முதல் ரூலாக வச்சுக்கிடும். ரெண்டாவது ரூல் என்னன்னு சொன்னால், முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சுது, அடுத்தாலும் நம்ம செய்கிறதுக்கு சில ஸ்கோப்பான வேறு விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்கள் விட்டுடலாம், அடுத்த விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்ம அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்விக்கு நம்ம வந்துடும். முடிஞ்சு போனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிடுறத விட்டுட்டு செய்ய வேண்டியது என்னங்கிற வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற கொஸ்டினுக்கு வந்துடும். அப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு இதுதான் ரெண்டாவது ரூல். இப்போ நம்ம உதாரணமாக நம்ம ஒரு வேலை டெல்லிக்கு போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கணும். உங்களுக்கு சரி டெல்லிக்கு போவோன்னுட்டு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஆனால் அங்கே போனால் இப்போ அதுக்கு நம்ம போன வேலையை சரியாக முடிக்க முடியுமா முடிக்க முடியாதானே ஒரு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி இருக்கிறதுனால சரி நம்ம வேண்டான்னுட்டு கூட உங்களுக்கு ஒரு முடிவு வரும். அப்போ நீங்கள் ரெண்டு விதமான முடிவில் இருப்பீங்க. ஒன்று போகணுன்னுட்டு ஒரு நேரம் நினைப்பீங்க, போக வேண்டான்னு இன்னொரு இடம் நினைப்பீங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு இதுலேயுமே எதை முடிவு பண்ணுறதுங்கிறது தெரியாது. தேவையில்லாமல் மனசு அங்கேயுமே ஊஞ்சலாடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறையா சந்தர்ப்பங்கள், இப்போ நான் உதாரணத்துக்கு அதை சொன்னேன், இதே மாதிரி நிறையா சந்தர்ப்பங்கள் செய்யணுன்னுட்டு ஒரு முடிவு இருக்கும், செய்ய வேண்டான்னுட்டு ஒரு முடிவு இருக்கணும், செய்வோமா வேண்டாமாங்கிறதுலையே நீங்கள் அங்கேயுமே ஊஞ்சலாடிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ ஒரு மனசு ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான இதெல்லாம் போய் ஒரு ரெஸ்ட் இல்லாத நிலைக்கு போயிடும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஒன்று செய்யணும்னு முடிவு எடுக்கணும், அல்லது செய்ய வேண்டான்னுட்டு முடிவு எடுக்கணும். இது ரெண்டில் ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் செய்யணும்னே முடிவு எடுத்தாலும் கூட செய்ய வேண்டாங்கிற எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த முடிவு எடுத்ததுனால அந்த எண்ணத்தை நீங்கள் நிராகரிச்சிடும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, சரி அடுத்து நான் எடுத்தாச்சு, இன்னும் அதை நிராகரிச்சிடுவோம் நீட்டு நிராகரிச்சிடும். அதே மாதிரி செய்ய வேண்டானே கூட சில நேரங்களும் முடிவு எடுத்துடலாம். அப்படி செய்ய வேண்டானே முடிவு எடுத்தான்னு சொன்னால் அப்புறம் செய்யணுங்கிறத நிராகரிச்சிடுங்க. அப்புறம் செய்யணும்னுட்டு பிறகு சொல்கிற எண்ணத்தை நிராகரிச்சிடலாம். சில நேரங்களில் ரெண்டு முடிவுமே சாத்தியம் இல்லாமல் இருக்கும். செய்யணுங்கிற முடிவும் சாத்தியம் இல்லாமல் இருக்கும், செய்ய வேண்டாங்கிற முடிவும் சாத்தியம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும், ஆனால் அந்த டைமில் மெச்சூரிட்டி இருக்காது, அந்த சூழ்நிலை மெச்சூராக இருக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய டைம் இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மேட்டரை கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கலாம்னு சொல்லி ஒரு மூணாவது முடிவுக்கு வந்துடும். ஒரு பெண்டிங்கில் வைக்கலான்னுட்டு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தையும் விட்டுறணும், செய்ய வேண்டாங்கிற எண்ணத்தையும் விட்டுறணும். இது ரெண்டு எண்ணமே பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி அதை பெண்டிங்கில் வச்சிடும். அந்த இது மூணாவது ஆஸ்பெக்ட்டு, செய்யலாம் அல்லது செய்ய வேண்டாம் அல்லது பெண்டிங்கில் வைக்கணும். இந்த மூணில் ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்கள் வரோம். அடுத்தது நாலாவது இது என்னென்னு சொல்லி சொன்னால், அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எட்டியதை எடு, எட்டாததை கொடு. எது எட்டுன்னு இப்போ பார்த்தோம்னா கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுன்னு பார்த்தோம். சிலதெல்லாம் நமக்கு தெளிவாக நமக்கு என்ன செய்யணுங்கிற நமக்கு தெளிவாக தெரியும். அதை போய் நம்ம டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம போஸ்ட்போன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நிதர்சனமாக தருது, நல்லா பண்ணிடலாம், நம்ம பாட்டு பண்ணிடலாம். எட்டியதை எடுத்துக்கிட வேண்டியதுதான். சிலது எட்டாமல் இருக்கும், இது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியது, இது நடக்குமா நடக்காதா, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, இந்த நோய் வந்துடுமா அந்த நோய் வந்துடுமா நீட்டு ஏதாவது ஒரு இது இருந்துன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு இப்போ அதை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி ஆஸ்பெக்டை அந்த டோட்டல் மைண்டுக்கிட்ட விட்டுறோம், அது பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு தேவையில்லாத அந்த அலைபாயிரத்தன்மை இல்லாமல் போகும். அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு 2 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் செய்யணும்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி. நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சீரியஸாக உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 9 பேருக்கு கொடுத்துருக்கு, மொத்தம் 10 பேருக்கு இந்த மாதிரி டியூட்டியை அப்பாயின்ட் இது போட்டு ப்ராஜெக்டை ஒப்படைச்சிருக்கு. எல்லாருக்கும் வந்து 2 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல செஞ்சு முடிக்கணும். அவ்வளவு சீரியஸா அந்த 10 பேரும் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 10 பேரும் ஒரே ரூம்ல தான் உட்கார்ந்திருக்கீங்க. உங்க கூட இருக்கிறது 9 பேரும் வந்து உங்களுடைய பரம எதிரிகள். எப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு பரம எதிரிகள். அந்த 9 பேருக்கு மத்தியில நீங்க 10வது ஆளா பாவம் போல உட்கார்ந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வேலை ஓடுமா? ஒரு நாள் வேலை அன்னைக்கு வேலையை கூட செய்ய முடியாது. நீங்கள் 2 நாள் வேலையை எங்கே செய்ய போகிறீங்க? அப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களெல்லாம் பார்க்குற ஒரு தன்மையில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களால இந்த பிரச்சனை ஏற்பட்டுருமோ இவங்களால இந்த பிரச்சனை ஏற்பட்டுருமோங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடும். இப்போ இதே உதாரணத்தை நம்ம வேறு மாதிரி மாற்றி பார்ப்போம். இந்த 9 பேரும் உங்கள் கூட இருக்கிற 9 பேரும் வந்து உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனநிலை எப்படி செயல்பாடு இருக்கும்? நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் 3 நாள் வேலையை கூட ஒரே நாளில் செஞ்சுருவீங்க. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம அடுத்தவங்க எப்போயுமே நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு. அடுத்தவங்களாம் நமக்கு வேண்டாதவங்களாக இருப்பாங்களோ நீட்டு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அவசரம் நீங்கள் ஒரு ஒரு லேண்டை வாங்குறதுக்காக கொஞ்சம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கேஷாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு 75 லட்ச ரூபா உங்கள் பேக்கில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போகிறீங்க. ராத்திரி நீங்கள் படுக்கணும். இப்போ உங்களுக்கு கண் பார்வையில் எப்படி தெரிஞ்சுன்னா அவங்க கூட படுத்துருக்கவங்க எல்லாருமே திருடர்கள் மாதிரி தான் தெரியும். எல்லாம் காலையில் எழும்பும்போது 75 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்கோம் இல்லை அவங்க கொண்டுட்டு போயிடுவாங்களான்னு மாதிரி தான் எல்லாரோட மொழியுமே திருட்டு மொழியாக தான் தெரியும். அப்போ என்னென்னு சொன்னால் நேச்சுரலாகவே என்னென்னு சொன்னால் நம்மளை அறியாமலே நம்மளை பாதுகாக்கணுங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நேச்சுரலாகவே எல்லாருமே நம்ம வந்து ஒரு அட்வர்ஸாக பார்க்குற மாதிரி ஒரு தன்மை தான் இருந்துகிட்ருக்கு. அது வந்து நம்முடைய செயல்கள் எல்லாத்தையுமே சரிப்படுத்தாமல் போயிடும். நம்மளை வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக கொண்டு போயிடும். அதனால் நாமளே ஒரு முடிவு எடுத்துக்கிடும். எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான். எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தான். அடுத்தவங்களால் நமக்கு ஒரு ஆபத்தோ ஒரு கேடோ வந்தாலும் கூட நாம் நம்மளால் முடிஞ்ச உதவியை நல்லதை அவங்களுக்கு நம்ம பண்ணுவோம். இது மாதிரி நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து அவங்களுக்கு நன்மை இல்லை, உங்களுக்கு நல்லது, உங்களுடைய மன இயக்கத்துக்கு நல்லது. அதனால் எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் நாம் வந்து இன்னும் நல்லது தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். இது வந்து 5வது ரூல், அனைவரும் வேண்டியவர்களை. அடுத்தாப்பில் வந்து நிறைய ஹேபிட்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். நல்ல ஹேபிட்ஸும் இருக்குது, மோசமான ஹேபிட்ஸும் இருக்குது. ஏதோ ஒரு ஹேபிட்ஸ் எப்படியோ ஒரு காரணத்தால டெவலப் ஆகி வந்துட்டு. அதனால் நாமளாக இருக்கிற முடிவு என்னன்னு சொன்னால் நல்ல ஹேபிட்ஸாக இருந்துன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஏன்னா சிலது வந்து ஒரு ஹேபிட்ஸாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம அதை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல ஹேபிட்ஸினுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்டிக்கிடணும். மோசமான ஹேபிட்ஸினுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிடணும். அப்படியே ஒரு முடிவு எடுத்துக்கணும். அடுத்தாப்பில் என்னென்னு சொன்னால் நிறைய நமக்கு சோதனைகள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வருது. எல்லாமே நல்லது தான் நடக்கும்னுட்டு நமக்கு தோணாது. பல விதமான சோதனைகள் வரும். இப்போ நாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த சோதனைகளை கண்டு நாம் அப்படி அதில் இதாகிடக்கூடாது, மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் எல்லாத்துலேயுமே வந்து பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இந்த ஒரு உத்தங்கர்னு சொல்லி ஒரு முனிவர், அவரை பற்றி ஒரு கதை ஒன்று உண்டு. அவர் என்னன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப வேண்டியவர். ஏதோ ஒரு பக்தராக இல்லை நண்பராக என்னன்னு தெரில. அப்போ ஒரு முறை அந்த கிருஷ்ணர் வந்து அவருக்கு உனக்கு என்ன வேணாலும் கேளுப்பா, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. அந்த உத்தங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கெல்லாம் வர வேண்டாம்ப்பா, நான் சன்னியாசி, எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ங்கிறாரு. இல்லை நீ ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கிக்கங்கிறாரு. அப்போ அவர் உத்தங்கர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால் நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், எனக்கு போயிட்டே இருப்பேன். சில நேரங்களில் குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடும். நீ அந்த நேரத்தில் ஏதாவது தண்ணி தர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணப்பா, அதுக்கு இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம் நீர்றாரு. அப்போ கிருஷ்ணரும் சரி நீர்றாரு. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஊத்தங்கர் வந்து ஒரு பாலைவனத்துல நடந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது. ரொம்ப தாகம், எங்க பார்த்தாலும் தண்ணி, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்போ அவருக்கு கிருஷ்ணருடைய நினைவு வருது. இப்போ கிருஷ்ணர் ஒரு இடம் சொன்னார், அது நம்மகிட்ட தண்ணி இந்த பரத்தை பயன்படுத்தி தண்ணியை வாங்கிக்கலாமேன்ன மாதிரி கிருஷ்ணரை நினைக்கிறாரு. அது கிருஷ்ணருக்கும் தருது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய மனுஷன், இவர் வந்து ஒவ்வொருத்தரும் ஏதாவது வர வேணாம்னு சொன்னால் உலகத்தையே கேட்டுருவாங்க. இவருன்னு சொன்னால் ஒரு தண்ணி தான் கேட்குறாரு. இவருக்கு தண்ணி கேட்டவருக்கு தண்ணியை கொடுக்குறத விட அமிர்தத்தை கொடுத்துருவோன்னு சொல்லி இவர் கொஞ்சம் ஆசைப்படுறாரு. சொல்லி இந்திரன்ட்ட கொடுத்து சொல்கிறாரு. இப்போ இந்திரன் வந்து ஆட்சேபனை பண்ணுறான். இந்திரன் வந்து மனிதர்களுக்கெல்லாம் இந்த அமிர்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, தேவர்கள் குறித்தானதுன்னு சொல்லி ஆட்சேபனை பண்ணுறாப்புல. அப்போ இவர் வந்து மனிதர்களில் உயர்ந்தவர், ஒரு மனிதர்களில் சேர்க்க முடியாது கொஞ்சம், அதனால் இவர் விதிவிலக்காக பயன்படுத்தி இவருக்கு நீங்கள் வந்து அமிர்தத்தை கொடுத்துடலாம்னு சொல்லி சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த தேவேந்திரன் என்ன சொல்லான்னு சொன்னால், நான் கொடுக்குறேன், நான் அமிர்தம்னு சொல்லி கொடுக்க மாட்டேன், ஒரு நான் கொடுக்குறேன், ஒரு சாமர்த்தியமாக இருந்தால் என்கிட்ட வாங்கிட்டுட்டோம்னுட்டு சொல்லிடுறாரு. இவரும் கிருஷ்ணரும் ஒத்துக்கிடுறாரு. அப்போ அந்த இந்திரன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், ஒரு காட்டுவாசி மாதிரி ஒரு வேடத்தில் போகிறாரு. அவர் கையில் 4 வேட்டை நாய்கள், அந்த தோலில் ஒரு தோல் பை, அந்த தோல் பை கிழிஞ்சி அதில் உள்ள தண்ணியெல்லாம் விழுந்து ஒளியிட்டு இருக்கு. அதில் அமிர்தத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ அதிலெல்லாம் ஈயெல்லாம் மொக்கிது. அந்த கோலத்தில் அவர்கிட்ட போய் ஊத்தங்கர் முன்னாலே நின்று, என்ன ரொம்ப தாகமாக இருக்கிற மாதிரி தெரியுதா, தண்ணியெல்லாம் வச்சுருக்கேன், சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. அப்போ ஊத்தங்கர் பார்க்குறாரு, இப்போ ஓன்ட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதோட நான் பேசாமல் செத்து போயிடலாம் நீ சொல்லி முடிவெடுத்து வேண்டான்னிடுறான். இந்திரனை இதான் சான்ஸ்ன்னு சொல்லி அப்படியே டிஸப்பியர் ஆகி மறைஞ்சிடறான். இப்போ இவருக்கு ஊத்தங்கருக்கு கிருஷ்ணர் மேலே கோபம். என்னப்பா, ஒரு தண்ணி தானே கேட்டேன், அதுக்கு என்ன இந்த பாடுபடுத்திட்டியே, தண்ணி கேட்குறது தப்பா, இப்படி என்னை கொடுமைப்படுத்தலாமான்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட முறையிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இப்போ உனக்கு அமிர்தத்தை சப்ளை பண்ணியிருந்தோம், பிரச்சனை எப்படி, அது நான் வந்து அமிர்தம்னு சொல்லி கொடுக்க மாட்டோம், அதை வந்து ஒரு வேறு மாதிரி தான் கொடுப்போம், சாமர்த்தியமாக இருந்தால் வாங்கிட்டுன்னு சொல்லி தான் கொடுத்தது, நீ அதை மிஸ் பண்ணிட்டா, அதனால் இப்போ உனக்காக நான் வந்து உன் பேர்லேயே ஒரு மேகத்தை க்ரியேட் பண்ணிடுறேன், அந்த மேகத்துக்கு பேர் ஊத்தங்க மேகம், இனி உன் பின்னாலே வந்துக்கிட்டே இருக்கும், நீ எங்கே வேணும்னாலும் நீ அங்கேருந்து அப்படியே கேட்டால் உடனே தண்ணியாக மேகத்துலேருந்தே டைரக்ட் கனெக்ஷனில் வந்துடும், உனக்கு நீ தண்ணி குடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் ஊத்தங்க மேகம்னு சொல்லி பேர். பாலைவனங்களில் உள்ள மேகத்துக்கு பேர் ஊத்தங்க மேகம். அதே மாதிரி என்னங்கன்னா, இதில் வந்து இப்போ நமக்கு நிறைய சோதனைகள் இருக்குது. இந்த சோதனைகள் தான் வந்து உண்மையிலே நமக்கு ஒரு சாதனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதில் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த சோதனைகள் எல்லாமே, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள், இது எல்லாத்தையுமே பிளஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்னிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து துன்பத்தை அப்படி சொன்னோம், இன்பம்லாம் எப்படி, இன்பங்கள் தான் நம்மளை வந்து இழுத்துட்டு போயிடுது, அது நாம் வந்து அதை தேடி போகாமல் அதுவே நம்மளை இழுத்துக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போயிருப்போம். இந்த தீய பழக்கங்கள்னு சொல்கிறோம், தீய பழக்கங்கள்லாம் ஒரு இன்பம் தான், அது இன்பமாக இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து கொண்டு போயிடுது, நம்மளை அப்படியே மூழ்கடிச்சிருது. அதனால் எப்படி துன்பங்களில் வந்து நம்ம வந்து அது பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக எடுத்துருக்கு, அதே மாதிரி இன்பங்களை வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக அணுக்கணும். ஏன்னா அது வந்து சொல்லப்போனால் ஒரு ஒரு ஸ்வீட் பாய்சன் தான், அது ஒரு இனிமையான ஒரு பாய்சன். அதனால் அது ஒரு விஷத்தன்மை உடையதுன்னுட்டு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்முடைய இன்பங்களை அணுகணும். அதுதான் வந்து அடுத்த 8வது ரூல், இன்பங்கள் மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு நம்ம சிலதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், இதை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண பிறகு அந்த செய்கிற செயலை வந்து ஒரு தியானமாக பண்ணணும். தியானமாக செய்து தியானத்தோடு அந்த செயலை அணுகணும், தியானமாக செய்யணும், அந்த செய்கிற செயலாகவே நம்ம மாறிடணும். அப்போ வந்து அந்த செயல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். அடுத்தாப்பில் 10வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நமக்கு வந்து நம்ம அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில் வந்து எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான சிக்கல்கள்லாம் நிறையா இருந்துகிட்ருக்கும். இப்போ நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் வேண்டாமா? எப்போவும் நீங்கள் இங்கே வந்து உட்காந்து தியான முகாம், இது ஞான முகாமில் வந்து கலந்துகிட்டே இருக்க முடியுமா? இதில் பவனில் வந்து எல்லோரும் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நட்பு வட்டத்தை நீங்கள் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு நட்பு வட்டத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன், உங்களுடைய ஒத்த மனசு, உங்களோட நல்ல ஒத்த இயல்பு உள்ளவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை நீங்கள் க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்கும், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கும். இது வந்து 10வது ரூல். 11வது ரூல், இப்போ உதாரணமாக நம்ம நிறையா ரூல்ஸ் எல்லாம் சொன்னோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சில ரோடுகளை பார்த்துருப்பீங்க. இப்போ சில ரோடுகள் வந்து ரெண்டாக பிரித்து போட்டு அதில் மத்தியில் ஏதாவது சில தோட்டங்கள் கூட வச்சுக்கிட்டுருப்பாங்க, செடிகள்லாம் கூட வச்சுக்கிட்டுருப்பாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த சைடில் இங்கேருந்து போகிற வண்டி போகணும், இந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த பக்கம் அங்கேருந்து வர்ற வண்டி வரும். இங்கேருந்து நம்ம இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கெலாம் போக முடியாது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல யூ டர்ன் போட்டு எடுக்கிற மாதிரி எங்கேயாவது சில இடங்களில் இருக்கும், அந்த இடத்துல தான் போய் திரும்பி வர முடியும். மற்றபடி நேராக ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போக முடியும். ஆனால் சில ரோடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிவைடர் வந்து இப்படி போட்டிருக்காது, சும்மா ஒரு கோடு மட்டும் போட்டுவிட்ரும். அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோடாக தான் வச்சுக்கிடணும் ஒழிய ஒரு கோட்டை சுவராக வச்சிடக்கூடாது. அது எப்படி ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறோமோ அதே அதுக்கு ஈக்குவலாக இந்த ஒரு முடிவை எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற நல்ல முடிவுகளெல்லாம் வெறும் கோடு தானே ஒழிய கோட்டை சுவர் இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்னங்கன்னா நல்லது பண்ணணுன்னே சொல்லி அதையே செய்து இது பண்ணி சிலவங்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு போயிடுறாங்க. அதனால் நம்ம வந்து சில நேரங்களில் டிவைட் ஆகி போயிடலாம். நீங்கள் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் கூட மாறி போயிடலாம். அதுக்காக அந்த பக்கம் வந்துட்டு நம்ம அங்கேயே போகணுட்டு அர்த்தம் இல்லை, போயிட்டு மறுபடியும் நம்ம இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோடு போடுங்க, கோட்டை சுவராக மாற்றாதுங்க. இதுதான் வந்து 11வது ரூல்.